வணக்கம், பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். லிபர் அண்ட் மிபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது. அதை வந்து ஆர்பிஐ வேனிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக போகலாம். இங்கே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ லிபார் மிபார் அப்படின்ற ரெண்டு ரேட் இருக்குது. ஸோ லிபார்ன்றது லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட். மிபாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதே மாதிரி அந்த லிபார் லண்டனில் இருக்கிற மாதிரி அந்த ரேட் மாதிரியே மும்பை இன்டர் பேங்க் ஃபார்வர்ட் அவுட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரேட் இருக்குது. இந்த ரெண்டு ரேட்டை வந்து வேனிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூலையிலேருந்து இந்த ரெண்டு ரேட்டை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்சேக்ஷன் பண்ணிடணும். இந்த ரெண்டு ரேட்டிலேருந்து வேறு ரேட்டுக்கு வந்து மாறப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. என்ன ரேட்டுக்கு மாறப்போகிறோம்னா லிபார்லேருந்து SOFR அப்படின்ற ஒரு ரேட்டுக்கு போக போகிறாங்க. செக்யூர்ட் ஓவர் நைட் ஃபினான்சிங் ரேட் அப்படின்ற ஒரு ரேட்டுக்கும், மிபார்லேருந்து MIFOR மிஃபார்லேருந்து மாடிஃபைடு MIFOR MMFOR அப்படி IFOR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா லிபாரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேண்டல் நடந்திருக்கு. அதாவது ஒரு ஊழல் மாதிரின்னு சொல்லிக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு கிரைம் நடந்திருக்கு லிபார் ரேட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ லிபார் ரேட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஸ்கேண்டல் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லிபார் ரேட்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். லிபார் ரேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர் பேங்க் ரேட்டு, பிரெஞ்ச் மார்க் ரேட். அதாவது ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்குக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறதுக்கு உண்டான ஒரு பெஞ்ச் மார்க் ரேட் அப்படின்றது தான் லிபார் ரேட். இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் நைட்னா 15 நாள்லேருந்து ஓவர் நைட்லேருந்து 1 இயர் வரைக்கும் உள்ள ஒரு ஷார்ட் டேர்ம் ரேட். ஸோ 1 இயர்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா லோன்ஸுமே நம்ம ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் நைட்லேருந்து 1 இயர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ரேட்டு தான் இந்த ரேட்டு. இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஇ பெஞ்ச்மார்க் அட்மினிஸ்ட்ரேஷன், யூகேயில் இருக்கக்கூடிய ஐபிஏ ஐசிஇ பெஞ்ச்மார்க் அட்மினிஸ்ட்ரேஷனும். அதை ரெகுலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய எஃப்சிஏ ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ரெகுலேட் பண்ணி இந்த ரேட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேட்டை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி வந்து டெய்லி பேசிஸில் இந்த ரேட்டை எடுப்பாங்க, லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் வந்து டெய்லி பேசிஸில் எடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 18 பேங்க் வந்து அவங்களோட ரேட்டை வந்து சொல்லுவாங்க. அதாவது அவங்க என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து கடன் வாங்கினா ஓவர் நைட்டில் கடன் வாங்கினா இன்னொரு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்கினா என்ன ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க, என்ன ரேட்டுக்கு வந்து அந்த கடன் வாங்குறதுக்கு, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அந்த கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ரேட்டை அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கடன் வாங்கின ரேட்டு கிடையாது, பட் என்ன ரேட்டுக்கு வந்து வேறு பேங்க்லேருந்து நாங்கள் கடன் வாங்க ரெடி அப்படின்றக்கூடிய அந்த ரேட்டை வந்து 18 பேங்க் வந்து டெய்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் அந்த மென்ஷன் பண்ண ரேட்லேருந்து டாப் 4 அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பாட்டம் 4 வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டாப் 4 ரேட்டையும் பாட்டமில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய 4 ரேட்டையும் எடுத்துகிட்டு பாக்கி இருக்கக்கூடிய ரேட்டுக்கு ஆவரேஜ் போடுவாங்க. அந்த ஆவரேஜ் ரேட்டை வந்து அன்னைக்கான லிபார் ரேட்டாக லண்டன் பேங்க் ஆஃபர் ரேட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லோன் வாங்குறதுக்கு, கார்ப்பரேட் டெப்ட் வாங்குறதுக்கு, இல்லைனா வந்து மார்க்கேஜ் லோனு, டெரிவேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லா மார்க்கெட் ப்ராடக்ட்ஸுக்குமே வந்து வைக்கக்கூடிய ரேட் இருக்குல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு, அதுக்கு பெஞ்ச் மார்க் பேஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேட்டை எடுத்துப்பாங்க, லிபார் ரேட்டை நம்ம அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே 5 கரன்சிக்கு கால்குலேட் பண்ணப்படுது. டாலர், அதாவது US டாலரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோ, அதுக்கப்புறம் வந்து UK பவுண்டு, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்தோட ஃப்ராங்க், அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் யென் அப்படின்னு சொல்லிட்டு 5 இன்டர்நேஷ்னல் கரன்சிஸுக்கு வந்து இந்த ரேட் வந்து டெய்லி கணக்கிடப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் 15 நாளுக்கு, ஒரு வாரம், 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மெச்சூரிட்டி பீரியடில் வந்து இந்த ரேட் வந்து கால்குலேட் பண்ணப்படுது. ஸோ இப்போ லிபர் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த டெட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் பாரோவிங் லோன் அண்ட் மார்க்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த லிபார் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் பாரோவிங்கையும் அதேமாதிரி காஸ்ட் ஆஃப் மார்க்கேஜ் லோனையும் காஸ்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸையும் வந்து அந்த காஸ்ட்டை வந்து நம்மளுக்கு டெட்டர்மைன் பண்ண யூஸ் பண்ணலாம். ஒரு இன்டர் பேங்க், அதாவது இன்டர் பேங்க்னாலே ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் உண்டான லோன் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், மார்க்கேஜ் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கான ரேட்டை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிபார் ரேட்டு ஒரு முக்கியமான பங்கு வைக்குது. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மிஃபார் ரேட் இருக்குது, சொல்லுவீங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ லிபார் வந்து SOFR ஆமாம் சேஞ்ச் ஆகுது. இப்போ மிஃபார்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி லிபார் மாதிரி இந்தியாவில் வந்து மிஃபார்னு ஒன்று சொல்லியிருந்தேன், மும்பை இன்டர் பேங்க் ஃபார்வர்ட் அவுட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ரேட்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மிஃபார் வந்து பார்த்திங்கன்னா
எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஃபார்ன்றது முக்கியம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் லிபோர் அண்ட் ஃபார்வர்ட் ப்ரீமியம் ரேட் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ நம்ம ஃபார்வர்ட் இந்தியாவில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஃபார்வர்ட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியம் இருக்குது, அது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஃபாரின் கரன்சியோட ரேட் ஃப்ளக்ஷுவேஷன், இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும் டாலர், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் டாலர், அந்த ரேட் ஃப்ளக்ஷுவேஷனை தடுக்கிறதுக்கு பெரிய பெரிய இம்போர்ட்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நான் $100,000 வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து இம்போர்ட் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த பையர் எனக்கு வந்து $100,000 மதிப்புள்ளான இந்தியன் கரன்சி இப்போ கொடுக்கணும். ஸோ $100,000 மதிப்பிலான இந்தியன் கரன்சி அவர் வந்து இப்போதைக்கு எனக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்சி போட்டிருக்காருன்னு வச்சுப்போம். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்லேருந்து தான் அவர் அந்த பொருளை விற்று அவர் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எனக்கு பணம் கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த $100,000 வந்து இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், டாலர் ரேட்டு. பட் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி தரேன்னு சொல்லும்போது அந்த ரேட் இருக்காது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பேங்க்கை இது பண்ணி எனக்கு ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போடுறேன். ஸோ நான் இந்த மாதிரி விற்றுருக்கேன், $100,000 வந்து நான் வந்து பொருள் விற்றுருக்கேன், அவர் எனக்கு $100,000 தரணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கில் வந்து இந்த டேட்டில் வந்து நான் இந்த $100,000 அவர் தரும்போது நான் இந்த ரேட்டில் வந்து வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்த $100,000. அப்போ என்ன ரேட் இருந்தாலும் நான் இப்போ என்ன ரேட் அக்ரிமெண்ட் போடுறேனோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் எனக்கு தரணும். அதாவது $1.80 இப்போ இருக்குன்னு வைங்களேன். அப்போ ஒருவேளை $1.40 ஆயிருந்தாலும் எனக்கு வந்து $1.80 அப்படின்ற ரேட்டில் தான் தரணும். அப்படின்றது தான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்னு என்னன்றது. ஸோ அந்த மாதிரி அந்த ரேட்டை வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரீமியம் இந்த லிபார் ரேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் லிபார் ப்ளஸ் ஃபார்வர்ட் ப்ரீமியம் அக்ரிமெண்ட். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ரேட் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் அக்ரிமெண்ட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் அக்ரிமெண்ட்ஸுக்கெலாம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ரேட் இருக்கும். அந்த ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து மும்பை இன்டர் பேங்க் ஃபார்வர்ட் ரேட் தான். இது இதில் வந்து லிபார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இன்டர் பேங்க்கில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓஎஃப்ஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தலாம். ஸோ எஸ்ஓஎஃப்ஆர்ன்றது இப்போ செக்யூர்டு ஓவர் நைட் ரேட் வந்து இப்போ வந்து மிபார்லேருந்து சாரி லண்டன் இன்டர் பேங்க்லேருந்து லிபார்லேருந்து எஸ்ஓஎஃப்ஆராக மாறுது. ஸோ இந்த எஸ்ஓஎஃப்ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோர் செக்யூர் அண்ட் மோர் அக்யூரேட். ஸோ இந்த ரேட் வந்து நம்ம லிபாரை விட லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட்டை விட எஸ்ஓஎஃப்ஆர் ரேட் வந்து மோர் செக்யூர் அண்ட் மோர் அக்யூரேட்டான ரேட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரேட் எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா அப்சர்வபிள் ரெப்போ ரேட். ஸோ அப்சர்வபிள் ரெப்போ ரேட் நம்மளோட ரெப்போ ரேட் இருக்குல்ல, அந்த ரெப்போ ரேட் அப்சர்வபிள் ரெப்போ ரேட்லேருந்தும் காஸ்ட் ஆஃப் பாரோவிங் ஓவர் நைட். ஸோ ஒரு கேஷை வந்து ஓவர் நைட்டாக பாரோ பண்ணால் என்ன காஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் வச்சு டெட்டர்மைன் பண்ணுறது தான் இந்த எஸ்ஓஎஃப்ஆர். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், இது இந்த எஸ்ஓஎஃப்ஆரில் இருக்கக்கூடிய லெஸ் மார்க்கெட் மேனிப்புலேஷன். இந்த மார்க்கெட் மேனிப்புலேஷன் அப்படின்றது என்னென்னா, இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகள்னு சொல்லுவோம், நம்ம ஜென்ரலாக பாஷையில் சொல்லுவோம், பெரிய பெரிய தலைகள் இருக்குல்ல, பெரிய பெரிய பேங்காக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், அவங்களோட தலையீடு இருந்தனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி மாற்றாங்க. அது நான் என்ன இஷ்யூன்றதுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அவங்களோட தலையீடு வந்து இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ பெரிய பெரிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பேங்க்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் ப்ளே பண்ணக்கூடிய பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கட்டும், அவங்களோட தலையீடு இருக்காது. அதுதான் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ரேட்டை வந்து மாற்றணும்னு ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு உல்டா வேலை பார்க்குறேன்னா நான் தான் மேனிப்புலேட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மேனிப்புலேஷன் இதில் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரேட் வந்து எவ்ரி மார்னிங் 8 AM எவ்ரி எல்லா மார்க்கெட் டே 8 AM வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் லண்டன் இன்டர் பேங்க் ரேட் வந்து எஸ்ஓஎஃப்ஆராக மாறிடுச்சு. ஸோ வந்து நம்மளோட மும்பை ரேட் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபைடு எஸ்ஓஎஃப்ஆர் தான், மாடிஃபைடு மும்பை இன்டர் பேங்க் ஃபார்வர்டு அவுட் ரைட் ரேட்டை சொல்கிறேன். இதுதான் மாடிஃபைடு எஸ்ஓஎஃப்ஆர். இந்த எஸ்ஓஎஃப்ஆரோட அட்ஜஸ்டட் எஸ்ஓஎஃப்ஆர் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கழிச்சிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எஸ்ஓஎஃப்ஆர் தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மும்பை ரேட்டு. ஸோ என்ன இஷ்யூ, எதுக்கு இது மாற்றினாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன் மாற்றுறாங்க அப்படின்னாங்கன்னா இது வந்து இந்த ரேட் வந்து மேனிப்புலேட் ஆகிருக்கு சில பேங்க்ஸ்னால்.
ஸோ சில பேங்க்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில பெரிய பெரிய மார்க்கெட் பிளேயர்ஸ் இருக்கட்டும், அந்த 18 பேங்க்குன்னு சொன்னேன்ல, அந்த 18 பேங்க்கில் வந்து அந்த 18 பேங்கை தவிர அந்த ரேட்டை வந்து டிசைன் ஒரு 18 பேங்க் ரேட்டு கொடுக்கும், அந்த ரேட்லேருந்து ஆவரேஜாக எடுப்பாங்க தானே சொன்னேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தலைகள் அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக, அவங்களுக்கு மட்டுமே அதிக ப்ராஃபிட் கிடைக்கணுன்றதுக்காக சில மேனிப்புலேஷன், ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதிலெலாம் வந்து பெரிய பெரிய இஷ்யூஸ் நடந்திருக்கு. 2017 இந்த ரேட் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலை வந்து வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2008 நடந்த அந்த பேங்க் கிரைசிஸ் இருக்கு, 2008 அமெரிக்காவில் நடந்தக்கூடிய அந்த லேமன் பேங்க் கிரைசிஸ்லேயும் வந்து இந்த லிபார் ரேட் வந்து முக்கியமான பங்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்ததுனால இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன பண்ணிட்டாங்க, SOFR செக்யூர்டு ஓவர் நைட் ரேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அதில் வந்து மேனிப்புலேஷன் கிடையாது, ஜென்ரலாக மார்க்கெட் பிளேயர்ஸ் மேனிப்புலேஷன் கிடையாது, அதனால அந்த ரேட் வந்து சேஃபஸ்ட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லிங்க் இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.